வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம். சாதத்தை மட்டும் வடிச்சிட்டோம்னா இந்த சாதத்தை வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இதில் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் அல்லது ஏதாவது ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 150 கிராம் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் சாதத்துக்கு புளிப்புள்ளாத மாங்காவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். மேல் தோலை சீவியாச்சு. இந்த கேரட் துருவலில் வச்சு துருவிக்கலாம். இரநூறு கிராம் அரிசி, மெஷரிங் கப்பில் 1¼ கப்பு அரிசியை 1:2 தண்ணி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வேக வச்சோம்னாக்கா சாதம் வந்து நல்லா உதிர உதிராக இருக்கும். சாதாரணமாக நம்ம வந்து 1:25 பங்கோ 3 பங்கோ சேர்ப்போம். இந்த மாதிரி உதிர உதிரியாக வேணுங்கிறதுக்காக 1:2 பங்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பிரட்டி விட்டோம்னா, ஆற வச்சிட்டோம்னா நல்லா உதிர உதிராக இருக்கும் சாதம். ஆறட்டும். இந்த பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலையை இதில் வறுத்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வேர்க்கடலைனா எண்ணெயில் வந்து அது வேகமாக வறுபட்டுரும். இது வறுக்காத வேர்க்கடலைனா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயோடைய 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கிளறல் சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருக்கும் எண்ணெயிலேயே. பருப்பெல்லாம் எண்ணெயில் வறுபட்டுருச்சு. நல்லா 3 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பச்சை மிளகாய் காரம்னா நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள். நம்ம துருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து இந்த கப்பில் 1 கப் இருந்தது. இப்போ இந்த மாங்காய்க்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா ஜாமானுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1.5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் நம்ம எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை வந்து இப்போ சேர்த்தோம்னா நம்ம சாதம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிர உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். உதிர உதிராக வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா சாதம் சேர்த்த உடனேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மீதி உள்ள சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. மீதி உள்ள சாதத்தையும் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய டேஸ்டான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மாங்காய் சாதம் ரெடி. இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான மாங்காய் சாதத்தை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.